பிராந்திய கட்சிகளின் வலிமை மற்றும் முக்கியத்துவம் குறித்து மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி கருத்து தெரிவித்திருக்கும் நிலையில் மாநில கட்சிகளின் பலம் குறித்த வரைகலை மூலம் விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் தேவி பிரியன். 2024 மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் கட்சியை ஆதரிக்கணும் அப்படின்னா மாநில கட்சிகளை ஆதரிக்கணும் அப்படின்ற ஒரு நிபந்தனையோட ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க மம்தா பானர்ஜி அவர்கள். இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் கணக்கு என்ன அப்படின்றத பார்க்கலாம். அதாவது 2019 பாஜக ஆளும் மாநிலங்கள் 11 மாநிலமாக இருந்தது. அவங்களுடைய ஒட்டுமொத்த எம்எல்ஏக்களுடைய ஸ்ட்ரென்த் 1364 இருந்துச்சு. அதுக்கு பிறகு இப்போ இருக்கக்கூடிய கணக்குப்படி காங்கிரஸ் கட்சி ஆளக்கூடிய மாநிலங்கள் 4754 சட்டமன்ற உறுப்பினர்கள் காங்கிரஸ் வசம் இருக்காங்க. ஆனால் மாநில கட்சிகளுடைய ஸ்ட்ரென்த்தை பார்க்கும்போது 17 மாநிலங்களில் அந்தந்த மாநில கட்சிகள் தான் இப்போ ஆட்சியில் இருக்காங்க. அவங்களுடைய ஒட்டுமொத்த எம்எல்ஏக்களுடைய ஸ்ட்ரென்த் 1980 எம்எல்ஏக்கள். ஸோ தேசிய கட்சிகளோட செல்வாக்கு மிக்கதாக மாநில கட்சிகள் இருக்கிறது இந்த டேட்டா நமக்கு உணர்த்துது. அதாவது வரக்கூடிய நாட்களில் 9 மாநிலங்களுக்கான சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கு. இதில் 2 மாநிலங்கள் காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலங்கள், ராஜஸ்தான் மற்றும் சத்தீஸ்கர். அதே மாதிரி பாஜக ஆளும் மாநிலங்கள் 2, ஒன்று மத்திய பிரதேசம், இன்னொன்று அருணாச்சல பிரதேசம். ஆனால் மாநில கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள் 5, ஆந்திரா, தெலுங்கானா, ஒடிசா, சிக்கிம், மிசோராம். இந்த 5 மாநிலங்களும் அந்தந்த மாநில கட்சிகள் தான் ஆட்சி செய்கிறாங்க. ஸோ ஏன் மாநில கட்சிகளுடைய ஆளுகை அப்படின்றது மக்களவைத் தேர்தலில் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்க்கும்போது உதாரணம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2019 ஒட்டுமொத்தமாக தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களவைத் தொகுதி 131. இங்கே அதிகளவுக்கு மாநில கட்சிகள் செல்வாக்கு செலுத்துறதன் காரணமாக இந்த மக்களவைத் தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாஜக 131 29 தொகுதியில் தான் ஜெயிச்சிருக்காங்க. அதுவும் கர்நாடகாவில் 25 தொகுதியில் அங்கேயே ஜெயிச்சிருக்காங்க. மற்ற மாநிலங்களில் 4 தான் ஜெயிச்சிருக்காங்க. அதாவது தென்னிந்தியாவில் அவங்களால பெரிய அளவுக்கு சோப்பிக்க முடியல. ஆனால் வட இந்தியாவில் அவங்களுடைய செல்வாக்கு அதிகமாக இருக்குது. உதாரணத்துக்கு வட இந்தியாவில் இருக்கக்கூடிய 8 மாநிலங்களில் 303 மக்களவைத் தொகுதி இருக்குது. இதில் 223 தொகுதியில் பாஜக ஜெயிக்கிறாங்க. ஸோ மாநில கட்சிகள் எங்கெங்கெல்லாம் வலுவாக இருக்கோ அங்கே பாஜகவுக்கு ஒரு பின்னடைவு இருக்குது. அதனால தான் காங்கிரஸ் கட்சி மாநில கட்சியில் ஆதரிச்சா நாங்களும் ஆதரிக்க தயார் அப்படின்னு மம்தா சொல்றதுடைய சூட்சமும் இங்கே தான் இருக்குது. வெற்றி வாய்ப்பு அதிகரிக்கவும் வாய்ப்பு இருக்குது.